ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் உணவு. இன்றைக்கி ஈவினிங்கில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது வந்து மசாலா வீர்க்கடலை, ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் 1.5 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலை வந்து நம்ம வறுக்காத கடலை தான் எடுக்கணும், ஏன்னா வந்து பச்சை வீர்க்கடலை தான் இது கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு பச்சை வறுக்கடலை, வறுக்காத வீர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு வந்து 2 கரண்டி சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்தனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது. அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், நம்ம எந்த கலர் பவுடரும் சேர்க்க தேவையில்லை இதுக்கு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள், உப்புத்தூள், அப்புறமா சாட் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சீரகப்பொடி, நல்லா ஹல்திராம் ஸ்டைலில் இருக்கும் இது சாப்பிடும் பொழுது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் வந்து எதுக்கு ஊற்றுறோம்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டோன்னா அது அப்புறமா திருப்பி நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்கள் காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த காரமே கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இதை பிசைய ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டிக்கி பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் இதை. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து நம்ம உதிர்த்து போடும்பொழுது மாவு அதில் ஊட்டிட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வேர்க்கடலை தனியாகவும் மாவு தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு அயன் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே கடலெண்ணெய் சேர்த்து செய்ய பாருங்கள் சமையலில், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஒரு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இதை மாதிரி போட்டு வறுக்கும் பொழுது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், எண்ணெய் தெளிச்சிடுமோன்னு. ஸோ இந்த மாதிரி வறுக்கலைனா கூட நம்ம வந்து ஜெல்லி கரண்டியில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு கூட வறுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஈவனாக வந்து இது பண்ண பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஒன்று வந்து கொஞ்சம் கருகிடும், இல்லை ஒன்று வந்து கொஞ்சம் வேகாமல் வந்துடும். ஸோ ஈவனாக டக் டக் டக்குன்னு நம்ம போட்டுடணும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்ம போடலாம். இப்போ நான் வந்து இந்த கரண்டியில் வந்து நான் போடுறேன். நான் இப்போ நம்ம போடும்போதே ஒன்றுக்கு ஒன்று நிறைய ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்து எடுத்து விட்டு போடலாம். இப்போ இந்த கரண்டியில் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து நம்ம விட்டுட்டோன்னா அது அப்படியே பொரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் எண்ணெயில் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டாச்சு. பாருங்கள், இது மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தட்டிட்டோன்னா கண்ணுக்கு வந்துடும். இப்போ இதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பிகினர்ஸ்க்கு பயமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். இது மாதிரி அப்படியே எடுத்து போட்டு இந்த மாதிரி முள் கரண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். நான் வந்து ஃபாஸ்ட் மோடில் வச்சதால அப்படி தெரியுது. கொஞ்சம் அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து விட்டோன்னா எல்லாமே தனித்தனியாக ஆகிடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக புரிஞ்சு வருத்த. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. எண்ணெய் கிட்டே நம்ம கை வைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ எல்லாமே ஈவனாகவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கறிவேப்பிலையும் எடுத்துட்டேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடலை பார்க்கலாம். எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்திருந்தது, நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி, டேஸ்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது இந்த மசாலா வேர்க்கடலை. இது வந்து ஒரு 1 வீக் கிட்டே நம்ம வச்சு சாப்பிட்லாம், நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.